வணக்கம். தர்மபுரி மாவட்டம் முரப்பூர் வட்டாரத்தில் இருந்து வெளிமாநில அளவிலான கண்டுணர்வு பயணம் மத்திய தென்னை ஆராய்ச்சி நிலையம் காசர்கோடு சென்று அங்கு தென்னையில் நீராபானம் தயாரிப்பது எப்படி என்ற செயல் விளக்கத்தை முனைவர் மணிகண்டன் அவர்கள் எடுத்து கூறினார். தென்னையில இப்ப பலவித மதிப்பு கூட்டல் பாத்தீங்க ரைட்டுங்களா, அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து இது வந்து ஒரு வகையானது. அதாவது நீரா தென்னை வந்து காய் ஆற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாம காத்திருக்காம அந்த தென்னம்பாலையில கிடைக்கிற வடிநீரை வச்சு அதுல இருந்து மதிப்பு கூட்டுறது. என்ன இப்போ இதுல வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் நன்மை இருக்கு, அப்புறம் வந்து இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டவும் நன்மை இருக்கு, பொருளாதார ரீதியாக நன்மை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து தென்னை வந்து காய் ஆறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் ஆகும். ஆனால் இந்த பாலை வந்து 1 மாதத்துக்கு 1 பாலை வந்துடும் கரெக்டாக. இப்போ நீங்கள் அந்த பாலையை வந்து எடுத்து அந்தலேருந்து கிடைக்கிற வடிநீர் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அந்த வடிநீரில் கிடைக்கிற அதுக்கு தான் நீராக சொல்லுவாங்க, தெளிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதனுடைய சத்துக்கள் பார்த்தீங்கன்னா அளப்பரியது. நீங்கள் நார்மலாக கிடைக்கிற தேங்காய் அப்புறம் இளநீரை காட்டிலும் இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, அப்புறம் அந்த வைட்டமின்கள், தாது பொருட்கள், எல்லா வகையான சத்துக்கள் வந்து இதில் வந்து ரொம்ப 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 அதிகம். பாலை வந்து 1 மாதத்துக்கு 1 வரும். அந்த ஒரு பாலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக எத்தனை அடி இருக்கும், 1-2 அடி இருக்கும், சரி 2-2.5 அடி இருக்கும் பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த 2 அடியில் 1.5 அடி ஃபஸ்ட்டுது, 1 கால் அடி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 அடிக்கு 1.5 அடினா எத்தனை சென்டிமீட்டரு, 45 சென்டிமீட்டர் இல்லையா. இப்போ அந்த 45 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து வெட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீராக கிடைக்கும். இப்போ 1 நாளைக்கு 1 சென்டிமீட்டர் வெட்டினா கூட 45 நாளைக்கு கிடைக்கும் சரியா, 45 நாளைக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை வெட்டினீங்கன்னா நீராக பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.5 லிட்டர் மினிமம், 1 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அந்த 1 வாரத்துக்கு மேலே தான் அந்த நான் சொல்கிற அந்த 1.5 லிட்டர் வந்து கணக்கு வரும். அப்படின்னு பார்த்தோன்னா ஈவன் 1 மாதம் 30 நாள் 1.5 லிட்டர், அப்போ எத்தனை, 45 லிட்டர். 1 பாலையிலேருந்து எத்தனை கிடைக்கும், 45 லிட்டர் கிடைக்கும் சரிங்களா. 1 பாலையிலேருந்து கிட்டத்தட்ட 45 லிட்டர் கிடைக்கும். ஆரோக்கியமான மரமாக தேர்ந்தெடுக்கணும், அதான் முக்கியம். ஏன்னா வறட்சியில் வாடி போன மரம்லாம் தேங்க முடியாது. அட்லீஸ்ட் 3 வருஷம் வந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மரத்தை தேர்ந்தெடுக்கணும். ஒன்ஸ் தேர்ந்தெடுத்த பிறகு அந்த ஒவ்வொரு மாதம் அந்த பாலை வரும் இல்லையா, அந்த அடிபருத்த பாலையை செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த கல் அந்த இது பதனி எல்லாம் பண்ணுறதுனா அதே மாதிரி ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து மசாஜ் மாதிரி நீவி விடணும், அப்புறம் வந்து அந்த இது கொடுப்பா, இந்த மசாஜ் மாதிரி ஒரு வாரம் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ணி இதை வந்து தட்டணும். இது வந்து ஒரு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த மாட்டு எலும்பில் ஈயத்தை காய்ச்சி பண்ணிக்கூடிய இது. ஸோ அதை வந்து கீழேருந்து மேலே தட்டுவாங்க, ஒரு வாரம் 10 நாள் தட்டுவாங்க. அப்புறம் வந்து கயிற்றை வச்சு கட்டிடுவாங்க. ஸோ ஆஃப்டர் 1 வீக் 1 வாரம் கழித்து அப்புறம் முனையில் வந்து கட் பண்ணுவாங்க. முனையில் கட் பண்ணி வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து 1 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா தான் ஃபஸ்ட்டு வந்து 50 ml 100 ml வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கரெக்டாக 1 வாரம் கழித்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 லிட்டர் 1.5 லிட்டர்னு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி காலையிலையும் சாயந்தரம், காலையில் 1 3/4 லிட்டர் கிடைக்கும், சாயந்தரம் 1/2 லிட்டர் 1 லிட்டர் கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து பண்ணலாம் சரிங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் வந்து அதை டிசைன் பண்ண இந்த பாக்ஸு. இப்போ நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பானை இருக்கும் இல்லையா, பானையில் உள்ளே வந்து சுண்ணாம்பு தடவி இருக்கும். இது வந்து பாக்ஸு, இது பிரத்யேகமான டிசைன் செய்யப்பட்ட பாக்ஸு. இந்த தென்னம்பாலை வந்து இதுக்குள்ளே போகும் சரிங்களா, தென்னம்பாலை இதுக்குள்ளே போகும். இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபில்டர் இருக்குது. அப்புறம் இதில் வந்து இதில் தான் வந்து கலெக்ட் ஆகும். இந்த அதுக்குள்ளே வந்து ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐஸ் வந்து என்ன பண்ணால் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும், 5-10 டிகிரின்னு வச்சுக்கும். வச்சுட்டு அதை வந்து கெடாமல் பார்த்துக்கும். அது அந்த இது மெல்ட் ஆன அந்த உருகின தண்ணியை வந்து வெளியே எடுத்தோம் பாருங்க. அவன் எடுக்கிறான் பாருங்க, எடுத்துட்டு அதை கட் பண்ணுவோம். அந்த பார்த்தீங்களா இதெல்லாம் நீராக இருக்குது. இப்போ நார்மலாக நீங்கள் பானையில் வச்சது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இது வந்து நல்ல கோல்டன் ஹனி கலரில் இருக்கு.
பாருங்க, கட் பண்ற பாருங்க. நீங்க எவ்வளவு லாவகமா எவ்வளவு மெல்லிசா கட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப நாள் வந்து வரும். இப்ப ஒரு நாளைக்கு 2 சென்டிமீட்டர் கட் பண்ணீங்கன்னா 20 நாள்ல காலி ஆயிரும். ஸோ இவெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 mm ல இருந்து 5 mm வரைக்கும் தான் கட் பண்ணுவான். அதனால வந்து 45 நாள் வர வேண்டியது 60 நாள் 65 நாள் வரும். ஐஸ் கட்டி எல்லாம் இது பாக்குறான், எக்ஸ்ட்ரா போடுவான். போடுப்பா, ஐஸ் கட்டி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு இது பண்ணிடுவோம். ஒரு நாளைக்கு 1.25 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்கும் ஐஸ் ஆகும். நல்ல சூரிய வெளிச்சம் இருந்தானா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும், ஏன்னா அது ஈஸியாக வந்து மெல்ட் ஆகும். ஒன்றுமேலாம் அப்படியே ஓப்பனாக வச்சுன்னா அது கல்லாகும். இதே அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சிங்கன்னா கல்லாகும். இது இது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருக்கோம். வெளியே வெளியே வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆசிட் ஆகும், ஆசிட் வந்து ஆல்கஹால் ஆகும், அப்படி கேஸ் மாதிரி கர்பன்ட் ஆகும். வேளாண்மைத்துறை மற்றும் உழவர் நலத்துறையின் சார்பாக இந்த வெளி மாநில விவசாயிகள் கண்டறிவு பயணத்துக்கு வருகை தந்து போஸ்டர் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜியின் மூலமாக நமக்கு நீராப்பானம் தயாரிப்பது எப்படி மற்றும் தென்னை மரத்தில் மதிப்பு கூட்டு பொருட்களை தயாரிப்பது எப்படி அப்படின்ற தொழில்நுட்பங்களை நமக்காக மிக சிறப்பாக எடுத்துரைத்த சீனியர் சயின்டிஸ்ட் அவர்களுக்கு நமது தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.